லங்கா ஸ்ரீ உறவுகளுக்கு வணக்கம் ஆரம்ப காலத்தில் நான் அப்படி யோசிச்சாலே இல்லை ஏன்னா என்ன பொறுத்தளவில் யாழ்ப்பாணத்தில் பிறந்தாலும் கண்டியில் பிறந்தாலும் தமிழன் தமிழன் தான் யாரும் எங்கள் மொழி மாற்றம் இல்லையே எங்களுடைய மொழி வழக்கு தான் மாறி இருக்கே ஒழிய தாய்மொழி தமிழ் தான் சில சிறந்த ஆண் பிள்ளைகள் நல்ல அதாவது தலைமைத்துவத்தில் இருக்கிறவங்களை விட புதிதாக வர அந்த பையன் வந்து சிறப்பாக இருப்பான் அவனுடைய மொழி நடையாக இருக்கட்டும் உச்சரிப்பாக இருக்கட்டும் அவனுடைய பர்சனாலிட்டியாக இருக்கட்டும் இப்படியெல்லாம் செஞ்சால்தான் ஒரு நடிகையாக முடியுமா கவர்ச்சி காட்டி டிக்டாக்ல ஆடினா மட்டும்தான் ஒரு நடிகையாக உருவாகலாமா பொதுவாக நீங்கள் என்ன சொன்ன ஆக்ட் பண்ணுறோம் அப்படிமா ஆக்ட்னா என்ன பெர்ஃபார்மன்ஸ்னா என்னான்னு கேட்டால் யாருக்குமே பதில் தெரியாது அவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க தெரியாது ஆக்டுங்கிறது வந்து ஒரு விஷயத்தை பார்த்து காப்பி பண்ணுறது பிக் பாஸ் போகிறதுக்கு உங்களுக்கு பிடிக்கலையா வடக்கு கிழக்கு பிள்ளைகளுடைய வாழ்க்கையையும் அவர்களுடைய வாழ்வாதாரத்தையும் வந்து அவங்க மார்க்கெட் பண்றாங்க உதாரணத்துக்கு தம்பி யுத்தம் வந்து விளையாட்டில் லங்காஸ்ரீ உறவுகளுக்கு வணக்கம் என்று போல் என்றும் லங்காஸ்ரீ எங்களுடைய அன்பு உறவுகளுக்கு ஒரு சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியை நாங்கள் இன்று கொண்டு வந்திருக்கின்றோம் நாங்கள் அரசியல் ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி பல சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சிகளில் பல முக்கிய பிரமுகர்களை அழைத்து வந்து நேர்காணல் நிகழ்ச்சிகளை செய்து உங்களுக்கு வழங்கியிருக்கின்றோம் அந்த வகையில் நாங்கள் இன்றைய இந்த நேர்காணல் நிகழ்ச்சியின் வழியாக ஊடகத்துறையிலும் சரி இலங்கையின் சினிமா துறையிலும் சரி பல்வேறு பக்கங்களிலும் தமது முழு திறமையையும் வெளிக்காட்டி சிங்களம் தமிழ் என்று இரு மொழிகளிலும் பல்வேறு பிரிவுகளிலும் ரசிகர்களை தன்னகத்தை கொண்ட ஒரு சிறந்த நடிகை ஒரு சிறந்த அறிவிப்பாளரோடு தான் நாங்கள் இந்த சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் பேசப் போகின்றோம் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு கண்டியிலிருந்து முதலாவதாக ஊடகத்துறைக்கு காலடி எடுத்து வைத்து இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டில் இலங்கையில் ஒரு சிறந்த திரைப்படம் இனியவன் என்ற ஒரு திரைப்படத்தினூடாக இலங்கையின் கலைத்துறைக்குள்ளும் இவர் காலடி எடுத்து வைக்கின்றார் அன்று தொடங்கி இன்று வரை பல்வேறு சிறப்பு விருதுகளை பெற்றுக்கொண்டிருக்கும் இவர் கண்டியைச் சேர்ந்த நிரஞ்சனி சண்முகராஜா வணக்கம் வணக்கம் இப்போ ஆங்காங்கே தொடர்ந்து உங்களுடைய பேரு தான் சிறந்த சிறந்த நடிகை இப்படி பல விருதுகளை இந்த நாட்களில் நீங்கள் பெற்று கொண்டிருக்கீங்க என்னென்ன விருதுகள் அண்மையில் பெற்றீங்க அண்மையில கிடைத்த விருதுனா அண்மையில வந்து மேலே கடந்த வருடம் யூஎஸ்ஏல அமெரிக்காவில நடந்த சர்வதேச திரைப்பட விருது விழாவில் கிடைத்த விருது அதாவது உலகளாவிய இறுதியில் அங்கு நடைபெற்ற சினிமா விருது விழாவில் சிறந்த நடிகைக்கான விருது சுனாமி திரைப்படத்துக்காக எனக்கு கிடைத்தது அந்த விருது வந்து இலங்கையில் இந்த வருடம் அந்த ஒழுங்கமைப்பாளர்கள் வந்து இங்கே கொண்டு வந்து எங்களுக்கு ஒப்படைச்சாங்க அது ஒரு மறக்க முடியாத ஒரு ஒரு நிகழ்வு ஒரு விருது ஏன்னா சர்வதேச ரீதியாக ஒரு தமிழ் நடிகையாக என்னுடைய நாட்டினுடைய பெயரை வந்து பதிய வைக்கிறதுங்கிறது ஒரு மாபெரும் ஒரு விஷயம் ஒரு தமிழ் பெண்ணாக இருந்து இலங்கை இன் தமிழ் நடிகை சிறந்த நடிகையாக மாறியிருக்காங்க அப்படிங்கிற பேரை பதித்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த விருது அண்மையில் வந்து என் கைகளுக்கு கிடைத்தது அதையும் தாண்டி அண்மையில் வந்து நியூஸ் ஃபர்ஸ்ட் என்டிபி மூலமாக அதாவது நாடளாவிய ரீதியில் மாபெரும் ஒரு விருது வழங்கும் விழா அதாவது பெண்களுக்காகவே ஒழுங்கமைக்கப்பட்ட பெண் ஆளுமைகளுக்காகவே ஒழுங்கமைக்கப்பட்ட வனிதாபிமான இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டின் கலைத்துறையில் சிறந்த பெண் ஆளுமைக்கான விருது எனக்கு கிடைத்தது கிட்டடையில் கிடைத்த இரண்டு விருதுகள் இது எதிர்வரும் நாட்களில் இரண்டு விருதுகளுக்கு நான் வந்து நாமினேட் ஆகியிருக்கேன் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறேன் பார்க்கலாம் அந்த இரண்டு விருதுகளும் எனக்கு கிடைக்குமா இல்லையான்னு தொடர்ச்சியாக பல விருதுகளை நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கீங்க உங்களுக்குமே வீட்டில் இடம் இருக்கா தெரியாது இவ்வளோ விருதுகள் இப்போ நம்ம கூட முன்னுக்கு சாம்பிளுக்கு கொஞ்சம் விருதுகள் வச்சுக்கோங்க கொஞ்சம் சொல்லுங்கள் பார்ப்போம் இங்கே இருக்க விருதுகள் என்னென்னதுக்கு இது கொஞ்சம் ஷைனிங்காக இருக்காது இதுக்கு இதுதான் இந்த முறை கிட்டடியில் எடுத்த வனிதாபிமான விருது இந்த விருது நான் நினைக்கிறேன் என்னுடைய முதல் மேடை நாடகம் சிங்கள மேடை நாடகம் அதுலேயும் முதல் முறையாக ஒரு தமிழ் பெண் சிங்கள மேடை நாடகத்தில் சிறந்த நடிகைக்கான விருது வாங்கினது முதல் சாதனை அந்த வரலாறுல அப்படி இல்லை அப்போ அங்கேயும் ஒரு வரலாறு எழுதிட்டோம் தமிழ் பெண் அப்படிங்கிற மாதிரி இது அந்த விருது இது வந்து சிறந்த கலைத்துறையில் கலைப்பணி செய்கிறதுக்காக சரசவி விருதுகள்னு ஒரு விருது கொடுப்பாங்க அதாவது கலைத்துறைக்காக நிறைய ஆண்டுகள் தொடர்ச்சியாக வேலை செய்ததுக்காக ஒரு ஒரு பாராட்டு கௌரவ விருது மாதிரி அந்த விருது அந்த கோணரில் இருக்கிறது வந்து அமெரிக்காவில் கிடைத்த விருது இந்த விருதும் ஒரு சிங்கள மேடை நாடகத்திற்கான சிறந்த நடிகைக்கான விருது இந்த விருதும் நினைக்கிறேன் அரச மேடை நாடக விருதுல சிறந்த நடிகைக்கான கிடைத்த விருது இது கொஞ்சம் தான் இன்னைக்கு விருதுகள் இத்தனை பெயர்கள் லேசப்பட்ட காரியம் இல்லை இவ்வளோ வருடங்களாக நின்று செய்கிறது அதுவும் சிங்கள மக்கள் அதிகமாக இருக்கின்ற எங்களுடைய நாட்டிலே அதுவும் சிங்கள சினிமா துறையில் நீங்கள் இன்னமும் சாதித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் தமிழ் சினிமா துறையிலும் சாதித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் இத்தனை வருடங்களாக நீங்கள் இத்தனை சாதனைகள் படைத்த ஒருவராக இருக்கும் நிலையிலே இது எத்தனை பிரச்சனைகளுக்கு நீங்கள் முகம் கொடுத்தீர்கள் என்னென்ன பிரச்சனைகள் சவால்களுக்கு நீங்கள் முகம் கொடுத்தீங்க சவால்கள்னு சொன்னாப்பா முதல்ல நான் பார்த்த பெரிய சவால் அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல ஒரு பெண்ணாக இருந்து பெண்ணாக பெண்ணாக இருக்கிறது கூட பிரச்சனையே இல்லை இந்த சமுதாயத்தில் பிரதேசவாத பிரச்சனை தான் நான் வந்து அதிக அளவில் நான் முகம் கொடுத்துருக்கேன் நான் வந்து மலையத்தில் கண்டிப்பிரதேசத்துல பிறந்த ஒரு பெண் அப்போ இருந்து தான் கொழும்புக்கு வந்து என்னுடைய கலைத்துறை என்னுடைய ஊடகத்துறை நான் யாருங்கிறதே நான் தேடிக்கொண்ட பயணம் ஆரம்பித்தது வந்து சொந்த ஊர்லேருந்து கொழும்புக்கு வந்ததுக்கு பிறகுதான் நாங்கள் எல்லாருமே அப்படிதான் நிறைய பேர் வந்து தங்களுடைய சொந்த ஊர்களில் இருந்து கொழும்பு அப்படிங்கிற இடத்துக்கு வந்து தான் பல விஷயங்களை தன்னை நிரூபித்து கொள்ள வேண்டிய ஒரு நிலைமையாக இருக்கு அதாவது கொழும்புங்கிறது வந்து எங்கள் சொந்த ஊருக்குள்ளே ஒரு வெளிநாடு மாதிரி ஆகிட்டு மலையத்துல வந்தது வந்து என்னுடைய பிழை இல்லை மலையத்தில் பிறந்தது என்னுடைய தப்பும் இல்லை அதை நான் ஒரு பெருமையாக தான் நினைக்கிறேனே ஒரே அதை தற்பெருமையான நினைக்கக்கூடாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர்களில் பிறக்கிறது வந்து அவர்களுடைய ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு வரம் ஒவ்வொரு பிரதேசங்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது அப்போ அதை தான் நாங்கள் எடுத்துக்கணுமே ஒழிய இந்த பிரதேசத்தில் இருக்கிறவன் முன்னேறக்கூடாது இந்த பிரதேசத்தில் இருந்து வந்தவன் வந்து இந்த இடத்துக்கு வந்து பிரகாசிக்க கூடாது அப்படின்னு தமிழர்களே தமிழர்களுக்கு வந்து ஒரு ஒரு கோடு போட்டு ஒரு தடையாக இருக்கிறது தான் நான் நிறையவே பார்த்தேன் அது எனக்கு சரியான மன உளைச்சலை கொடுத்துட்டு ஆரம்ப காலத்தில் நான் அப்படி யோசிச்சாலே இல்லை ஏன்னா என்ன பொறுத்தளவில் யாழ்ப்பாணத்தில் பிறந்தாலும் கண்டியில் பிறந்தாலும் தமிழன் தமிழன் தான் யாரும் எங்கள் மொழி மாற்றம் இல்லையே எங்களுடைய மொழி வழக்கு தான் மாறி இருக்கே ஒழிய தாய்மொழி தமிழ் தான் அப்போ ஒரு தமிழரே தமிழருக்கு இப்படி எதிரியாக இருக்கிறது வந்து நான் பார்த்து நான் ரொம்ப மன உளைச்சல் ஆகிட்டேன் ஏன்னா அது எனக்கு அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கு முதல்ல நான் கண்டதில்லை எங்கள் ஊர்களுக்குள்ளே அப்படி நாங்கள் பார்த்ததில்ல அதுதான் நிறையாவே நான் அனுபவித்தேன் ஒரு மலையத்தி எப்படி வரலாம் ஒரு மலையகத்தி எப்படி இந்த விஷயத்தை செய்யலாம் ஒரு மலையகத்தி எப்படி இதுக்குள்ளே வரலாம் அப்படின்னு நிறைய வெட்டு குத்து தான் நான் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் தான் அந்த என்ன சொல்றது சாதனைக்கும் சம்பந்தம் சாதனைக்கு வந்து ஆண் பால் பெண்பால் கிடையாது சாதனை சாதனை தான் அது தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய பயணத்துல தன்னுடைய பயணத்தை சாதனை பயணமாக்குறது வந்து அது அவங்கவுங்க தான் முடிவெடுக்கணும் அதுக்கும் பெண் ஆண்ங்கிறதுக்கு சம்மந்தமில்லை அதனாலே தான் நான் எங்கே போனாலும் இந்த நீங்கள் பெண்ணா இருந்து சாதிச்சிங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு சிரிப்பு தான் வரும் நான் சொல்கிறது ஏன் பெண்ணா இருந்தா என்ன பெண் ஜஸ்ட் அவ்வளோதான் பெண்ணா பிறந்துட்டேன்னு நான் பெருசாக ஹைப்பா சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை பெண்ணா பிறந்தது ஓகே ஒரு சந்தோஷம் அது ஒரு ஒரு வித்தியாசமான அனுபவம் என்னுடைய உடல் என்னுடைய வாகு அதெல்லாம் இந்த இயற்கையாக கொடுத்தது அது மூலமாக இந்த சமுதாயத்துக்கும் எனக்கும் நான் என்ன செஞ்சிக்கணும்ங்கிறதுதான் முக்கியமான விஷயமே ஒழிய பெண்ணா பிறந்த நான் இப்படி ஆயிட்டேன் இப்படி பிரச்சனை அப்படி இல்லை பிரதேசவாத பிரச்சனை தான் முழுக்க முழுக்க நான் பார்த்தது அதை தாண்டி பெண்களுக்கு வர ஒரு சில பிரச்சனைகள் வந்தது அதை கூட நான் நாங்கள் தான் ஹேண்டில் பண்ணணும் தம்பி யாருமே வரமாட்டாங்க இங்க உதவி செய்கிறதுக்கு இப்போ பொதுவாக ஒரு விஷயம் சொல்லுவோமே எனக்கு ஊடகத்துறையில் தான் உண்மையாவே இந்த என்ன சொல்றது ஒரு விதமான பாலியல் ரீதியான லஞ்சங்கள் அந்த மை பிரச்சனைகளுக்கு நான் உண்மையாகவே ஊடகத்துறையில் தான் முகம் கொடுத்தேன் அதுவும் தமிழ் பேசும் ஊடகத்துறைக்குள்ளே சிங்கள மக்களுக்கு இடையில் இல்லை அதை நானே தான் தனியாக ஹேண்டில் பண்ணிக்கிட்டேன் ஏன்னால் இப்போ எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கல எனக்கு அப்படி செஞ்சு தான் அந்த தொழிலாக செய்யணுமோ இல்லாட்டி அந்த நிகழ்ச்சியை செய்யணுங்கிறது எனக்கு விருப்பம் இல்லை அதை முடிவு பண்ண வேண்டியது நான் தானே இல்லை எனக்கு தொழிலும் வேணும் அந்த வாய்ப்பும் வேணும் யாரும் என்கிட்ட அப்படி நடந்துக்கவும் கூடாதுன்னா அது பிரச்சனை ஒரு பெண் பிள்ளையா இருந்து நோ சொல்ல பழகுனாலே நல்ல தைரியமான வாழ்க்கையை வாழ்ந்துடலாம் நாங்கள் நிறைய பேர் தம்பி நோ சொல்ல தானே பயம் ஐயோ இந்த வேலை போயிட்டா நான் என்ன செய்வேன் ஐயோ இந்த வாய்ப்பு போயிட்டா என்ன நடக்கும் ஐயோ நான் இப்போ இப்படி சொல்லிட்டேனே என்னைய பத்தி தப்பா தப்பா பேசுறேன் தப்பா தான் பேசுவான் நீங்கள் நல்ல பிள்ளையாக இருந்தாலுமே உங்களுக்கு அவங்கள பிடிக்கலாட்டி உங்களை பத்தி தப்பா தான் பேசுவாங்க அதுக்கு நீங்கள் தப்பு பண்ணி தப்பாக பேச்சு வாங்கணுங்கிற அவசியம் இல்லையே தப்பு பண்ணிவிட்டு ஆ இவங்க நல்லவங்க அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை மனசாட்சிக்கு தெரிஞ்சால் போதும் அப்படி பிரச்சனைகள் நம்ம முகம் அதையும் நானே தனியாக ஹேண்டில் பண்ணி அந்த தொழிலை விட்டேன் நான் அந்த நிகழ்ச்சியை விட்டேன் அவங்களோ அவங்களோட மூலமாக வரக்கூடிய அத்தனை வாய்ப்புகளையும் விட்டேன் அது மூலமாக கிடைத்த நல்ல சம்பளம் அதை விட்டேன் நினைக்கிறேன் எங்கள் கையில் தான் எல்லாமே இருக்குது சும்மா எப்ப பார்த்தாலுமே அவங்கள குறை சொல்லி இந்த ஆண் வர்க்கமே இப்படிதான் அப்படி குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறது உங்கள்ட்ட இருந்த கேள்விகளையும் இந்தியாவுல கேள்விப்பட்டிருக்கோம் நீ எனக்கு இதை உனக்கு இந்த சந்தர்ப்பம் இருக்குங்கிற ஒரு லைன் இருக்கு அப்போ சொல்ற மாதிரி இலங்கையிலயும் இருக்கு அப்படி இலங்கையிலேனா என்ன பொறுத்தரவில் என்னுடைய அனுபவத்தை தானே தம்பி பகிர்ந்துக்கலாம் என்ன பொறுத்தளவுல இலங்கை சினிமா துறைக்குள்ள நான் அப்படியே ஒரு அனுபவம் இது வரைக்கும் நான் அனுபவிச்சது இல்லை ஒருத்தர் வந்து வாய்ப்புக்காக உங்களை தப்பா அணுகிறாங்கன்னா அதை வந்து தான் முடிவெடுக்கணும் தப்பா அந்த விஷயத்தை செஞ்சு அந்த வாய்ப்பு எடுக்கிறதா இல்லையானு சுய விருப்பத்தோட நீங்க என்ன செய்கிறீங்கிறது அவங்கவுங்க விருப்பம் விருப்பம் அது வந்து நான் வந்து தடை சொல்றதுக்கோ அது தப்பு சொல்றதுக்கோ எனக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை எனக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தது ஊடகத்துறையில் அதிலும் தமிழ் பேசும் தான் எனக்கு இந்த மாதிரி பாலியல் ரீதியான பிரச்சனை வந்தது இது வரைக்கும் நான் இப்போ பத்தாவது திரைப்படத்துக்கு நான் சைன் பண்ணியிருக்கேன் சிங்கள திரைப்படம் யாருமே நீ வந்து இப்படி பண்ணாதான் உனக்கு வாய்ப்புன்னு யாருமே என்கிட்ட சொன்னதில்லை எல்லாருமே என்னுடைய திறமைக்காக தான் அந்த திரைப்படத்துக்கு எடுக்கிறாங்க அதையும் தாண்டி ஒரு விஷயத்த நான் இங்கே சொல்லி ஆகணும் தம்பி இப்போ சிங்கள மக்கள்னாலே ஒரு தப்பு அவங்க வந்து சரியில்லை அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியோடைய எங்களை மாற்றி வச்சுட்டாங்க நான் அப்படி இல்லை பொதுவாகவே சிங்கள மக்களுக்கு இடையில் தமிழ் கலாச்சாரம் ஓ ஒரு தமிழ் பொண்ணு தமிழ் கேர்ள் ஒன்று அப்படிங்கிற ஒரு ஒரு அலாதி மரியாதை தான் அவங்கக்கிட்ட இருக்குது அவங்க எங்கள் தமிழ் தமிழாக இவங்க வந்து என்ன மொழி என்ன இனம் அது பார்க்குறது இல்லை திறமையா அவங்க கொடுக்குற வேலையை சரியாக செய்கிறாளா எடுப்போம் இவ இவ எங்க வேலைக்கு சரியா வருவா அதுதான் பார்க்கறாங்க இது எல்லாமே என்னுடைய தனிப்பட்ட அனுபவம் சிலருக்கு இது மாறுபட்டு இருக்கலாம் ஆனா என்னுடைய நேர்காணல்ல என்னுடைய அனுபவத்தை தான் நான் சொல்ற ஒருவேளை நீங்க சொல்ற இந்த காரணங்களால தான் இன்னமும் இளங்கையில் உலகத் துறையாக இருக்கலாம் சினிமா துறையாகலாம் தமிழ் மொழியில் சற்று வளர்ச்சி அடையாத வகையில் இருக்கின்றது சொல்ற நான் ஆமா நிச்சயமா சொல்லலாம் ஏனா இப்ப தமிழ் மொழியில இருக்க ஊடகத்துறையோ துறையோ தமிழ் மொழியில இருக்க சினிமாங்கிறது வந்து ரொம்ப சின்னதா இருக்கு குறைவா இருக்கேன் எங்க எங்க இலங்கைக்குள்ள அப்ப நாங்க என்ன செய்யணும்னா திறமைசாலிகளை ஒன்றா சேர்த்து திறமைக்கான வாய்ப்புகளை கொடுத்து எங்களுக்கான ஒரு சினிமா எங்களுக்கான ஒரு தரமான ஊடக வரலாற உருவாக்கணுங்கிறத எண்ணம் தான் இருக்கணுமே ஒழிய நான் ஒரு இடத்துல பெரிய ஆளா இருக்கேங்கிறதுக்காக என்கிட்ட வேலை வா கேட்டு வர பிள்ளைகள் எல்லாரையும் இது பெண்களுக்கு மட்டும் இந்த பிரச்சனை நடக்குது இல்லை ஆண் பிள்ளைகளுக்கு இது வித்தியாசமா நடக்குது அவங்களுக்கு சில நேரம் இந்த பிரதேசவாத பிரச்சனைகள்னால அந்த பிள்ளைகளை ஆண் பிள்ளைகளை வெட்டுறாங்க சில நேரம் சிறந்த ஆண் பிள்ளைகள் நல்ல அதாவது தலைமைத்துவத்துல இருக்கிறவங்களை விட அந்த பையன் வந்து சிறப்பா இருப்பான் அவனுடைய மொழி நடையா இருக்கட்டும் உச்சரிப்பாக இருக்கட்டும் அவனுடைய பர்சனாலிட்டியா இருக்கட்டும் அது ஆண்களுக்கே தாங்குது இல்லை அதனாலேயே நிறைய தமிழ் பசங்க ஆண் பசங்க பிள்ளைகள் வந்து நிறைய வாய்ப்புகளை இழக்கிறாங்க நாங்க எப்பயுமே டார்கெட் பண்றது தம்பி பெண் பிள்ளைகளை பத்தி தானே பேசுறோம் நிறைய ஆம்பிள பிள்ளைகளுக்கு இந்த அநியாயம் நடக்குது அதை நிறைய சொல்கிறாங்களே ஒரு சிலர் வந்து விருத்தே எனக்கு இந்த இந்த ஊடகத்துறையே வேணாம் எனக்கு இந்த திறமையே வேணான்னு விட்டு போகிற எத்தனையோ ஆண் பிள்ளைகளை நான் சந்திச்சிருக்கேன் கே ஏன்பா முடியாதக்கா கஷ்டமாக இருக்குது இவ இவங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலக்கா எனக்கு டேலண்ட் இருக்குக்கா எனக்கு லுக் இருக்குது எனக்கு ஒரு பர்சனாலிட்டி இருக்கக்கா அது இவங்களுக்கு தாங்குதில்ல அப்போ நீங்கள் யோசிங்க ஒரு ஆண் பெண்ணுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறான்னா ஓகே அது வந்து உடல் ரீதியாவோ ஏதோன்னு நாங்கள் சொல்லலாம் ஒரு ஆண் ஆணுக்கே எதிராக இருக்கிற நேரம் அதை நீங்கள் எப்படி வகைப்படுத்துவீங்க அதை பற்றி யாரும் பேசுறதில்ல ஆண் பிள்ளைகளுக்கும் இந்த ஊடகத்துறை இந்த சினிமா துறையில் நிறைய பிரச்சனைகள் நடக்குது முக்கியமாக தமிழ் சமுதாயத்துக்குள்ள என்ன பொறுத்தளவில் கேட்டிங்கன்னா தம்பி நீங்கள் வந்து யாழ்ப்பாணமோ மலையகமோ கொழும்போ மட்டக்களப்போ திருகோணமலையோ கிளிநொச்சியோ சாவக்கச்சேரியோ காலியோ எங்கே நீங்கள் பிறந்தாலும் நீங்கள் தமிழர் தானே நீங்கள் தமிழை வளர்க்கணும்னா முதல்ல நீங்கள் தமிழனு தமிழனாக மதிக்கணும் தமிழனுக்குள்ள ஒற்றுமையை நீங்கள் வளர்த்துக்கிறணும் இப்படியெல்லாம் செஞ்சால்தான் ஒரு நடிகையாக முடியுமா கவர்ச்சி காட்டி டிக்டாக்ல ஆடினா மட்டும்தான் ஒரு நடிகையாக உருவாகலாமா பிக் பாஸ் போகிறதுக்கு உங்களுக்கு பிடிக்கல